ஹலோ மீடியா கிரியேட்டிவ் ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, அந்த பிளேயர் ரீடென்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு 3 நாட்களில் நடக்க போகுதுங்கிறது தெரியும். ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா வந்து அது மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட்லி வந்து சேலரி கேப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டீமுக்கு வந்து 90 கோடி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு டீமில் எடுக்க போகிற அந்த 20+ பிளேயர்ஸும் சேர்த்து 90 கோடி வரைக்கும் வந்து எடுக்கலாம், ஓகே? அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரீடென்ஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 பேரை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் 3 இந்தியன் பண்ணலாம், அதாவது 3 பேர் வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பண்ணலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் 2 ஃபாரினர் வந்து பண்ணலாம், ஓகே? ஸோ மேக்ஸிமம் 2 ஃபாரினர் அப்படிங்கிறப்போ 2 வரைக்கும் தான் பண்ண முடியும், ஓகே? இப்போ 4 பேரில் 2 ஃபாரினர் 2 இந்தியன் பண்ணிக்கலாம், இல்லை 3 இந்தியன் 1 ஃபாரினர் பண்ணிக்கலாம், இல்லை 2 ஃபாரினர் 1 இந்தியன் பண்ணிக்கலாம், ஓகே? இந்த ப்ராசஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீடென்ஷனுக்கும் அதுக்கு ஏற்ற அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ 4 பிளேயர் அப்படிங்கிறப்போ வந்து பிளேயர் 1 டிடக்ஷன் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 16 கோடி இருக்கும். பிளேயர் 2 டிடக்ஷன் சேலரி 12 கோடி இருக்கும். பிளேயர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி இருக்கும். பிளேயர் 4க்கு வந்து 6 கோடி இருக்கும். ஸோ டோட்டலாக 4 பேரை ஒரு டீமில் ரீடெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 42 கோடி அந்த டீமுக்கு வந்து போயிடும், ஓகேவா? அதற்கு அடுத்தபடியாக ஒரு டீம் 3 பிளேயரை பண்ணுறாங்க ரீடென்ஷன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு வந்து 15 கோடி சேலரி, ரெண்டாவது பிளேயருக்கு வந்து 11 கோடி சேலரி, மூணாவது பிளேயருக்கு வந்து 7 கோடி சேலரி, ஓகேவா? ஸோ இப்போ இந்த டீமில் வந்து டோட்டலாக 33 க்ரோர்ஸ் வந்து போயிடும், ஓகே? 3 பிளேயரை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து 2 பிளேயரை தான் ஒரு டீம் பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு 14 கோடி, ரெண்டாவது பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி. ஸோ டோட்டலாக 24 கோடி அப்படிங்கிறது வந்து போயிடும், ஓகே? அதற்கு அடுத்தபடியா இல்லப்பா, நாங்கள் ஒரே ஒரு பிளேயர் தான் பண்ண போறோம் அப்படின்னா 14 கோடி அப்படிங்கிறது இது, ஓகேவா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து இப்போ ரீடெயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு SRH வந்து ஒரு அப்துல் சமத்தை வந்து நாங்கள் ரீடெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு 16 கோடி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கோடி தான் கொடுக்க முடியும், ஏன்னா அவர் இன்னும் இந்தியன் டீம்ல கேப் ஆகல, ஓகே? சோ இந்த அன்கேப்டு பிளேயர் நீங்க ஒரு ஆளை பண்றீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கோடி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க முடியும், ஓகே? 4 கோடிக்கு மேல வந்து கொடுக்க முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீடென்ஷனோட இந்த சேலரி கேப் ரூல்ஸா வந்து போட்டிருக்காங்க, ஓகே? சோ கண்டிப்பா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும், சூப்பராகவும் இருக்கும். அண்ட் ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி நவம்பர் 6 மணிக்கு வந்து லைவ் போடுறாங்க. சோ பாருங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சிஎஸ்கே, SRH, மும்பை, RCB, பஞ்சாப் எல்லாருமே யார் யார் ரீடெயின் பண்ணுவாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளும் டெய்லி வந்து ரீடென்ஷன் பத்தி ஒவ்வொரு வீடியோ வந்து இந்தந்த டீம் வந்து இவங்கள ரீடெயின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மேபி KKR பத்தின அந்த ரீடென்ஷன் வீடியோ வரும், அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் விஜய் மணி.